வெல்கம் பேக் டு இந்த வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். சோ இந்த வீடியோல மேத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் சூப்பர் லீக்ல சென்னை எஃப்சி பத்தி தான் ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்க போறோம். சோ நம்ம ப்ரீவியஸா போட்ட ஒரு சென்னை எஃப்சி வீடியோல என்ன சொல்லிருப்போம், சென்னை எஃப்சி ஷுட் ஃபீல் தேர் ஃபுல் பிளேயிங் லெவன், அதாவது வந்து சென்னை எஃப்சியோட ஃபுல் பிளேயிங் லெவன், அதாவது எல்லா ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த சீசன் என்ன ஸ்குவாட் யூஸ் பண்ண போறோம் அந்த ஸ்குவாட் நம்ம வந்துட்டு உள்ள இறக்கணும்னு சொல்லி இந்த டியூரான் கப்புக்கு. ஸோ இந்த டியூரான் கப் வந்து ஜூலை 27 இருந்து ஸ்டார்ட் ஆகும் போது இன்னொரு 2 வீக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அது கொண்டு ஃபுல் ஸ்குவாட் இறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி, ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை எஃப்சியோட ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரொம்ப பேசாமல் இந்த வீடியோக்குள்ள போலாம். சென்னை எஃப்சி வந்து அமௌண்ட் ரொம்ப நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்ல. ஸோ அந்த ரீசனால சென்னை எஃப்சி என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஓகே ஓகே நம்ம வந்துட்டு பிளேயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம யங் பிளேயர்ஸுமே வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஸோ நம்ம எதுவும் எல்லாமே வந்துட்டு புது புது பிளேயர்ஸ் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து வெளியிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, நம்மளோட யங்ஸ்டர்ஸ் அண்ட் யங்ஸ்டர் பிளேயரை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை எஃப்சி வந்து திங்க் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சி டீம் வந்துட்டு இந்த டியூரான் கப்பில் ஸோ தேர் கோயிங் டு ஃபீல்ட் ஒன்லி தேர் இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாக்டாக பண்ணல, பட் கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனா சென்னை எஃப்சி வந்துட்டு மோஸ்ட்லி அவங்க டீம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபீல் பண்ண போகிறாங்க. அதாவது வந்துட்டு ரிசர்வ் ஸ்குவாட்ஸ் இருக்கும் போதுல சென்னை எஃப்சியோட ரிசர்வ் ஸ்குவாட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அண்டர் 23 ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ், ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளுடைய ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ் இர்ஃபான் யாத்வா, அதுக்கப்புறம் வந்துட்டு வின்சி பெரட்டோ, ரஹீம் அலி, அதுக்கப்புறம் குர்கீரத் சிங், ஹினாமட்டே, அந்த மாதிரி வந்துட்டு யா நசி, இந்த மாதிரி புதுசாக சைன் பண்ண சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம சென்னை எஃப்சி வந்துட்டு ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீம் கொண்டு இந்த டியூரான் கப்புக்கு கோச்சாக இருக்க போகுது நம்மளுடைய அவார்ட் பாயல் கிடையாதுங்க. ஸோ அவருக்கு பதிலாக வந்துட்டு யார் கோச்சாக இருக்க போகிறோன்னா, அவருடைய அசிஸ்டன்ட் கோச் நோயல் வில்சன், இவர் தான் வந்துட்டு நம்ம டீம் கொண்டு இந்த சீசனில் வந்துட்டு கோச்சாக இருக்க போகிறார். இந்த சீசன் மீன்ஸ் இந்த டியூரான் கப்புக்கு அவர் தான் வந்துட்டு கோச்சாக இருக்க போகிறார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டியூரான் கப்பில் நம்மளுடைய சென்னை எஃப்சியோடைய குரூப்புமே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சென்னை எஃப்சி இஸ் குரூப் வித் ஜம்ஷத்பூர் எஃப்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் ஆர்மி ஃபுட்பால் டீம், அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் ஆர்மி ஃபுட்பால் டீம். ஸோ இந்த டீம் கூட நம்ம வந்துட்டு குரூப் டீல வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குரூப்லேருந்து எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் இந்த வந்துட்டு நியூ சீசன் அண்ட் நியூ சேலஞ்சு. ஸோ என்னதான் வந்துட்டு சென்னை எஃப்சி இருந்து அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்னாலும், அவங்க ரீசெண்டாக போடுறக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ கோச் கூட வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னை எஃப்சி யூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. ஸோ அந்த சென்னை எஃப்சி யூத் டீம் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன போஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரேக்கிங் அப் கேம் டைம் ஃபார் ஃபார் அவர் ஃப்ரெண்ட்லி கேம் டு பிளஸ் யூர் ஃபீல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதாவது வந்துட்டு சென்னை எஃப்சியோட யங்ஸ்டர்ஸ், அதாவது சென்னை எஃப்சியோட யூத் டீமுக்கும் சென்னை எஃப்சியில் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ்க்கும், அதாவது யங்ஸ்டர்ஸ்னா ஒரு 24-25 வயசு கீழே இருக்கக்கூடிய மெயின் ஸ்கோரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சை வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட்ஸ் எல்லாமே வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்தே தெளிவாக தெரியுது சென்னை எஃப்சி இஸ் கோயிங் டு ஃபீல் தேர் யங்ஸ்டர்ஸ் இன் திஸ் டியூரான் கப் அப்படின்றத வந்துட்டு கிளியராக வந்துட்டு மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சி வந்துட்டு புதுசாக வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் டார்கெட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சென்னை எஃப்சி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 9-10 பிளேயர்ஸ் வந்துட்டு சைன் பண்ணிட்டாங்க. இந்த சீசனில் வந்துட்டு ஆல்ரெடி 9 பிளேயர்ஸோட சைனிங்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, 9-10 பிளேயர்ஸ் கிட்ட வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இதை தாண்டி ஸ்டில் சென்னை எஃப்சி இஸ் ட்ரைங் டு சைன் 3 மோர் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மார்க்கஸ் மெர்க்ல வந்துட்டு சொல்லியிருக்காருங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு. ஸோ சென்னை எஃப்சி இஸ் ட்ரையிங் டு ஃபைண்ட் அவுட் 2 or 3 more டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மார்க்க சொல்லியிருக்காரு. இன்னும் 2-3 பிளேயர்ஸ் வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு சைன் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க. பட் அது எப்போ சைன் பண்ணுவாங்க அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் கிளியராக தெரியல. பட் இது மேபி அந்த 3 பிளேயருமே வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைனா எத்தனை பேர் வருவாங்க என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் சென்னை எஃப்சி இஸ் இன்ன, அதாவது எப்படி சொன்னால் சென்னை எஃப்சி ரொம்ப வந்துட்டு ஆர்வமாக ரொம்ப ஒரு எஃபர்ட் எடுத்து அந்த 3 பிளேயர்ஸை வந்துட்டு நம்ம சைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கஸ் மிருகால் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மேபி அவர் சொன்னார்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி நடந்திருக்கு. நம்ம சென்னை எஃப்சி மட்டும் இல்லை, மொத்தமாக இந்தியன் ஃபுட்பாலில் அவர் என்ன ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாரோ அந்த ட்ரான்ஸ்ஃபரில் நடந்திருக்கு. ஸோ சென்னை எஃப்சி அந்த 3 பிளேயர் டார்கெட் பண்ணுறாங்க. லெட்ஸ் ஹோப் சென்னை எஃப்சிக்கு அந்த 3 பிளேயர் வந்தாங்கன்னா மிட் ஃபீல்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நம்ம டீம் வந்து நிந்தா அப்படி வெளில போகிறோம், அதே மாதிரி வந்துட்டு நிந்தா வெளில போயிட்டாரு. அடுத்து கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரஹீம் அலியை வந்துட்டு ஹைதராபாத் எஃப்சி டீம் கூட லிங்க் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளே நானே போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரஹீம் அலி வந்து சென்னை எஃப்சி விட்டு வெளில போனார்னா அவருக்கு வந்து கேம் டைம் கிடைக்கலாம், அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் ரஹீம் அலி ஷுட் நாட் ஜாயின் ஹைதராபாத் எஃப்சி அண்ட் ஹி வில் நாட் ஜாயின் ஹைதராபாத் எஃப்சி. ஸோ அவர் வந்துட்டு வேறு டீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு நம்ம டீமோட சச்சு சிபி இருக்காரு பார்த்தீங்களா,
ஸோ சச்சு சிபி வந்துட்டு மேபி வந்துட்டு டீம் விட்டு வெளியே போவார், அதாவது வந்துட்டு இஸ் திங்கிங் ஆஃப் மூவிங் ஆன் டு அன் ஐ லீக் டீம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அதை பற்றி என்னன்றது நம்ம தெரியல. ஸோ அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இன் டீட்டெயிலாக வந்துட்டு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இவங்கெல்லாம் தாண்டி நம்ம டீம் வந்துட்டு மார்க்கஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு டொமஸ்டிக் பிளேயர் வந்துட்டு சொல்லியிருந்தார். மூணு டொமஸ்டிக் பிளேயர் நேம் பண்ணல. ஸோ சென்னை எஃப்சி டார்கெட்டிங் 3 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தார். அண்ட் இதை தாண்டி இன்னொரு பிளேயர் ஒருத்தர் சென்னை எஃப்சி கூட இப்போதைக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு இது வரைக்கும் சைன் பண்ணல. அதாவது வந்துட்டு சென்னை எஃப்சி அவர் கொண்டு ஒரு கான்ட்ராக்டோ எந்த ஒரு விஷயமே வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு கொடுக்கல. பட் அவர் வந்துட்டு சென்னை எஃப்சி கூட வந்துட்டு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்துட்டு என்னன்னா ட்ரையல் இருக்காரு. அதாவது அந்த பிளேயர் வந்துட்டு சென்னை எஃப்சி கொண்டு ட்ரையல்ஸ் இருக்காரு. மேபி அந்த பிளேயர் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, அதாவது டியூரான் கப்லேயே வந்துட்டு இஸ் கோயிங் டு பிளே ஃபார் சென்னை எஃப்சி. அதாவது அந்த பிளேயரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்வின் சிங். ஸோ சாய்வின் சிங் தான் வந்துட்டு சென்னை எஃப்சியில் வந்துட்டு இருக்கிறார். இப்போதைக்கு வந்துட்டு ட்ரையல்ஸில் இருக்காரு. ஸோ டியூரான் கப் ஸ்குவாடுக்கு வந்துட்டு சாய்வின் சிங் வந்துட்டு பிளே பண்ணுவார். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இவர் வந்து லாஸ்ட் இயர் வந்துட்டு கோவா ப்ரோ லீக் கிளப்பில் வந்துட்டு ஒரு பெஸ்ட் பிளேயராக இருந்தார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் ஒரு ஒன் ஆஃப் த குட் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு மார்க்கஸும் சொல்லியிருக்காரு. ஸோ சென்னை எஃப்சி அதனால தான் வந்துட்டு அவருக்கு ஒரு ட்ரையல் ரன் கொடுத்துருவாங்க. ஸோ மைட் பி வி குட் சி சாய்வின் சிங் பிளேயிங் ஃபார் சென்னை எஃப்சி இன் டியூரான் கப். ஸோ இப்போதைக்கு கிடைச்சிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இவர் வந்துட்டு சைன் ஆனார்னா ஹீல் பி தேர் அட் த ரிசர்வ் ஸ்காட்ஸ், அதாவது நாட் மெயின் ஸ்காட்ல வர மாட்டார், ஹி வில் பி பிளேயிங் ஃபார் த ரிசர்வ் ஸ்காட். ஸோ இப்போதைக்கு சென்னை எஃப்சி பற்றி கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தான் வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ டியூரான் கப்பு சென்னை எஃப்சி இஸ் கோயிங் டு ஃபீல்ட் ஒன்லி மோஸ்ட் ஆஃப் தியர் யங்ஸ்டர்ஸ். ஸோ கோச் அவன் காயிலோ இல்லை ஃபாரின் பிளேயர்ஸோ யாருமே வந்துட்டு இந்த முறை டியூரான் கப்புக்கு வர மாட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் ரைட் மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து நம்ம கொண்டு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் கூட வந்துட்டு சூப்பர் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் நடக்க போகுது. ஸோ பிளேயர்ஸ் வந்துட்டு சூப்பர் கப்புக்கும் ஐஎஸ்எல்க்கும் ஃபிட்டாக வைக்கணும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த டியூரான் கப்பில் ஆட வச்சு அவங்க வந்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு சென்னை திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல பெட்டரான வீடியோவில் உங்களையும் சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா பாய் பாய் சி யூ ஃப்ரம் Cricket Talks Tamil. Bye guys. Bye. See you in my next video.